ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முனி ஆடியோஸ் தர்மபுரி நல்லம்பள்ளி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 5.1 ஆம்ப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நாமளே செஞ்சது தான், 2016 செஞ்சு கொடுத்தது. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டேட்டு ப்ளஸ் என்னோடய ஃபோன் நம்பர் எல்லாமே இதில் எழுதியிருப்பேன், உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இது இப்போ தான் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. 12 இன்ச் சப் லோட் பண்ணுற மாதிரி வேணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் 10 இன்ச் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுக்கு எஸ்டிகே தான் போட்டு கொடுத்துருந்துச்சு. ப்ளஸ் இந்த போர்டெல்லாம் சப்வூஃபர் போர்டு, பேஸ்டபிள் போர்டு, சரவுண்ட் போர்டு எல்லாமே தனித்தனியாக போட்டு வச்சுருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரே ஒரு ப்ரோலஜிக் போர்டு போட்டு சப்புக்கு தனியாக 4-pet mono சத்தியில் போட்டு ஆர்டர் பண்ணியிருக்கு செட்டு. 12 இன்ச் லோட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த செட்டை வந்து இப்போது அசம்பிள் பண்ணியிருக்கு. எப்போ போல் நார்மலாக ஆன் ஆஃப் சுவிட்சு, ப்ளஸ் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேஷனுக்காக பவர் எல்இடி ஒன்று, மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், ஃப்ரண்ட்டு, ரியர், சரௌண்டிங்கு, சென்ட்ரு வாய்ஸு, சப்வூஃபரு. சப்வூஃபர் ஃப்ரீக்குவன்சி டம்மியாக தான் இருக்குது, இதுக்கு எதுவும் லைன் கொடுக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு பேஸு ட்ரிபிளு. இது யூஎஸ்பி செலக்டட் சுவிட்சு, இது ஆக்சி செலக்டட் சுவிட்சு, இது 5.1 செலக்டட் சுவிட்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் யூஎஸ்பி போர்டு தான். இதுலேயே பென்ட்ரைவு ப்ளஸ் இந்த மெமரி போடுற மாதிரி வந்துடும். ஆக்ஸ் இன்புட் எல்லா ஆப்ஷனும் இதுலேயே இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் பார்க்கலாம். இதில் ஒயரிங்லாம் எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணல, ஃபஸ்ட்டு இருந்ததே தான் அப்படியே தான் பண்ணியிருக்கு. இதில் மாற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் டயோடு ஒன்று போட்டிருக்கு. இதில் இருந்து நார்மல் 6 ஆம்ப் டயோடெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜ் டயோடு போட்டிருக்கு. சரௌண்டிங் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலஜிக் போர்டு சத்தியில் தான் போட்டிருக்கு. சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்தியில் தான் 4-pet mono போட்டிருக்கு. ஆடியோ ரிசல்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. லெஃப்ட் ரைட்டுக்கு 4-2-3-1 போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங்க்கு போட்டிருக்கு, ONIC தான், 4-1-4-1. இது சைனா ஐசி தான் போட்டிருக்கு, சென்ட்ரு வாய்ஸ்க்கு மட்டும். இது ஐசிலாம் வந்து எதுவுமே மாற்றலை. இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த சப்வூஃபர் போர்டு, சப்புக்காக இந்த 4-pet mono ஒன்று போட்டிருக்கு, ப்ரோலஜிக் போர்டு, இந்த டயோடு, இது மட்டும்தான் இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு விகேடி அப்படின்னா. இது சும்மா என்னோடய ஒரு நேமு. இதுதான் 3ஆம் தேதி 8வது மாதம் 11வது வருஷம் முனி மொபைல் நம்பர் போட்டு எழுதி கொடுத்ததுங்க. இப்போ தான் இது சின்ன ஒரு ஆல்ட்ரேஷனுக்காக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இதில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருந்துச்சு, சரௌண்ட் போர்டு, பேஸ்டபிள் போர்டு, சப்வூஃபர் போர்டு எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ப்ரோலஜிக் போர்டாக போட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கு. கஸ்டமரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க. பட் இருந்தாலும் ஒரு நாள் டெஸ்டிங் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. இது லோக்கல்லே இருக்கிற கஸ்டமர் தான், ஒரு நாள் இங்கேயே டெஸ்டிங் பண்ணிவிட்டு அப்புறமா நாளைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்க்கு ஒரு சாங்கு ப்ளஸ் சரௌண்டிங்க்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மியூசிக்கு இந்த மாதிரிலாம் போட்டு ப்ளே பண்ணி காட்டுவேன். எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் வீடியோவும் பாருங்கள். கமெண்டில் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் சவுண்டு எஃபெக்ட்டு. இது மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஒரு சில இடத்துல கொஞ்சம் அந்த பேஸ் அதிகமாக வச்சா கர்ரு கர்ன்னு பாடுற மாதிரி இருக்குது. பட் ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள், நல்லா கொஞ்சம் கிளியராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டெஸ்டிங் பண்ணலாம். சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா தெளிவாக இருக்கும் கேட்கவும். சரௌண்டிங்கு அவ்வளோ ஒரு கிளியராக இருக்கும் வாய்ஸு ப்ளஸ் எல்லாமே. இதில் சென்ட்ரு வாய்ஸ்க்கெல்லாம் வந்து ஸ்பீக்கர் எதுவும் லோட் பண்ணல, சப்பு ஒரு லெஃப்ட் ரைட்டு சரௌண்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்கு. ப்ளஸ்
அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங் வாய்ஸு. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பீக்கர் தான் வந்து லோட் பண்ணியிருக்கு. அதிகமாக எங்கள் ஸ்பீக்கெலாம் இங்கே பாருங்கள், சரௌண்டிங்க்கு ஒரு லைனு, கப்பு காண்டி ஒரு லைன் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் ரைட்டுக்கு. சென்டர் வாய்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பீக்கரும் லோட் பண்ணல. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து காட் சாங்ஸ் தான் ப்ளே பண்ணியிருக்கு. நிறைய சாங் நம்ம ப்ளே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த காப்பிரைட்டிங் இஷ்யூ ஆகிறதுனால இந்த சாங்க்கு வருதா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். சரௌண்ட் வாய்ஸு ப்ளஸ் உங்களுக்கு இந்த பேஸ் ட்ரிபிள் இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் எல்லாமே செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் இது, அதுக்கான இது பேஸு, இது ட்ரிபிள், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரௌண்டு. சரௌண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரலிக் பேனல் போட்டு நாங்கள் புதுசாக ஒரு செட் ஒன்று 5.1 தான் அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கான மெட்டீரியல் ஆர்டர் பண்ணது எல்லாமே இப்போ தான் ஒவ்வொரு மெட்டீரியலாக வந்துட்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 28028 10A டிரான்ஸ்ஃபார்மர். இது வெயிட்டும் நல்லா தான் இருக்குது, ப்ளஸ் ஸ்கோரிங் வைண்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்குது. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, புதுசாக இப்போ தான் வேறு ஒரு நண்பர்கிட்ட வந்து வாங்கியிருக்கு. இது டெஸ்ட் பண்ணிவிட்டு இதனோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து காப்பர் தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான சேர்ஸு. என்னோடய மாடலையும் உங்களுக்கு நான் காட்டுறேன், இப்போ ஓப்பன் பண்ண முடியாது, ஃபுல்லாக ஒர்க் முடிச்சுட்டு தான் இதை ஓப்பன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.